அதிமுக அரசின் திட்டங்களால் அனைத்து தரப்பு மக்களும் ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்று வருவதாகவும், ஆனால் ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதை தடுக்கும் கும்பல் திமுக கும்பல் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். கருமந்துறையில் பிரச்சாரத்தின் போது பேசிய முதல்வர், 11 ஆண்டுகளாக மத்தியில் அங்கம் வகித்த திமுக மக்கள் பிரச்சனைகள் எதையும் தீர்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தன் வாழ்ந்த காலத்திலே, முதலமைச்சராக இருந்த காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு திட்டம் போய் சேர்ந்தது. எந்த ஒரு குடும்பத்திற்கும் திட்டம் சேராத குடும்பமே கிடையாது. ஏதாவது நல்ல ஒரு திட்டம் கிடைக்கப்பட்ட வரலாற்று படைத்தவர் நம்முடைய இதயத்தை புரட்சி தலைவி அம்மா. எண்ணி பாருங்கள், எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ ஆட்சிகள் வருகின்றன, ஆனால் தமிழகத்திலே இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. விரோட்டமுள்ள திட்டமாக இருக்கின்றன. கிராமத்திலிருந்து நகரம் வரை அத்தனை மக்களும் இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய பயன்பாட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக அதனுடைய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செல்கின்றார், எதவே அறிவிக்கின்றார். ஏன் அவருடைய ஆட்சி காலத்திலே அறிவிக்கவில்லை? இன்னி பாருங்க, அத்தனையும் பொய் வாக்குறுதி. எந்த வாக்குறுதியாக அவர் நிறைவேற்றிருக்கிறாங்களா? கிடையாது. நாம் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுத்தோம், 2 கோடி பேருக்கு கொடுத்தோம், எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தோம். அதை கூட பொறுக்க முடியாத திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய வழக்கறிஞரை தூண்டிவிட்டு நீதிமன்றத்துக்கு போய் தடையான முயற்சிப்படுறாங்க. ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பணத்தை கூட தடுத்து நிறுத்துகின்ற கும்பல் திமுக கும்பல் என்பதை நீங்கள் நினைவிட்ட கருதப்படுகின்றீர்கள். எதை சொல்லுகின்றோமோ அதை செய்கின்றோம். அது நாங்களாக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, பாரதிய ஜனதா மகளிர் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எதை சொல்லுகின்றோமோ அதை நாங்கள் செய்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதன் கூட்டணி அமைக்கப்படுகின்ற கட்சியிலும் சரி, எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் இதுவரை நிறைவேற்றியதே கிடையாது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.